சார் எத்தனை ராஜா எத்தனை அரண்மனை கட்டி வச்சிருந்திருக்கா அந்த நாட்டுல எத்தனை ராஜா எத்தனை அரண்மனை கட்டி வச்சான் ஒண்ணுமே காணுமே இந்த உடம்பு என்னன்னா கிருமிகள் குடியிருக்கிறதுக்குன்னு வச்ச ஒரு அருமையான பாட் மல பாண்டம் எவ்வளவு கிருமி உள்ள உட்கார முடியுமா சார் நமக்கே தெரியல நமக்குள்ள என்னென்ன உட்கார்ந்துருக்குன்னு டாக்டர் லேசா தோண்டி பார்த்துட்டு சொல்றாரு இது ஒரு புது டைப் ஆஃப் பாக்டீரியா அது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் பெருமை இது வரைக்கும் அது வெளியிலேயே வந்ததில்லை இப்போதான் உங்க மூலமா அது வெளிப்படுதுங்கிறது ஒரு பெரிய பெருமை சொல்றேன் சார் சில பாக்டீரியாவை நீங்க வந்து ஏதாவது கொடுத்து அழிச்சிடுறீங்க அது ஒண்ணு என்ன பண்ணுமா ஒரு வைரஸோட போய் சேர்ந்து வைரஸ் என்னதான் ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்தாலும் அழிக்க முடியாது ஒரு வைரஸோட போய் சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு அது ஒரு புது டைப் ஆஃப் பாக்டீரியாவை உண்டாயிடுமா ஏன் ஒரு பையன் அழிக்க முடியாது இதெல்லாம் அதுக்கு யார் கத்து கொடுத்தா அது எங்க உட்காந்து எவ்வளவு பண்ணுதுன்னா நம்ம மூக்குக்குள்ள உட்காந்துருக்கு நம்ம கிட்ட கேட்கவே மாட்டேங்குது பல பேர் சொல்றாங்க எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னா எவனுக்கு பிடிச்சிருக்கு ஒரு பயலுக்கும் பிடிக்கல ஆனா அது பிடிச்சிருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அதுக்கு ஒன்னு புடிச்சிருக்க ஆனா உனக்கு ஒண்ணு அதை பிடிக்கல ஆனா அது பிடிச்சிருக்குங்கிற அது வந்து உட்கார்ந்துக்குது எத்தனை விதமான கிருமி வந்து உள்ள உட்கார்ந்துக்குது எவன் பார்த்தான் இந்த டிஸ்கவரி சேனல்ல ஒவ்வொரு கிருமியும் காட்டுறான் இருக்கு அது சந்திரன் மாதிரி ஒன்னு இருக்கு அதுக்கு நிறைய வில்லு இப்படி எல்லாம் முள்ளமன்றி மாதிரி ஒன்னு இருக்கு அது நெலி இது ஒண்ணு ஒன்னு உள்ள போயிட்டு வெளியே வருது எங்கடா போயிட்டு வருதுன்னா உனக்குள்ளதான் குடலுக்குள்ள போயிட்டு தான் வெளியே வருது அப்படியே விளக்க சொல்றான் இருக்கு இவ்வளவும் சேர்த்து சொல்றார் வைத்த கிருமி சேர்ந்த மல பாண்டமோ வாஞ்சனை இல்லாத கனவு எந்த நாளும் சரி என தேர்ந்து தேர்ந்துமே இரவு பகல் இடத்து ஏகமாய் நின்ற இன் அருள்வள்ள மீதிலே யான் என்பது அறவும் மூழ்கி இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு உடம்பு உடம்பினுடைய சீர்கேடு சொத்து சுகத்தின் மேல இருக்கிற பற்று இந்த வேதனைகளை எல்லாம் சொல்லிட்டு இதுலேருந்து நான் வெளியில வழியில வரணும் அப்படின்னா யான் என்பது அதாவது நான் எதை என்ன நான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த உடம்பு நான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் மனசை நான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் என்ன அப்படின்னு அந்த எண்ணம் தான் நானாக இருக்குமோ அப்படின்னு அந்த எண்ணத்தை நான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் இதை எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர் நான் அது என்ன சாட்சி மாத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர் இப்போ பாருங்களேன் நமக்கு கோபம் வரும் கோபம் வருங்கிறது முக்கியம் இல்லை கோபம் வரும்போதே உனக்கு இப்போ கோபம் வந்திருக்குன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும் நமக்கு கோபம் வந்திருக்கும் போது உனக்கு கோபம் வந்திருக்கு அப்படிங்கறதையும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப கோபப்படுகிற நபரா அல்லது உனக்கு கோபம் இருக்குன்னு சொல்லுகிற நபரா யார் நாம்ப நாம கோபப்படுகிற நபராவே நம்மளை கொண்டு போயிட்டோம்னா நம்மள யாராலும் காப்பாத்த முடியாது உனக்கு கோபம் வந்திருக்குன்னு சொல்லுகிற நபரா சிச்சோர் ஆயிட்டோம்னா இதுல இருந்து அதுக்கு மாறிட்டோம் அப்படின்னா ஓ எனக்கு இப்ப கோபம் வந்திருக்கு அப்படிங்கற போது நான் சாட்சி மாத்திரமா பாக்குறேன் அதுக்கப்புறம் அந்த கோபம் நிக்க முடியாது இல்லையா அந்த சாட்சி மாத்திரமாக விழிக்கிற நபர் தான் நான் என்பதை உணர வேண்டும் அந்த சாட்சி என்பது பரமாத்மாவை தவிர இன்னொன்றாக இருக்க முடியாது என்று உணரவோம் அப்ப அந்த நான் என்பது என்ன யாம் என்பது முற்றிலுமாக துடைத்தெடுக்கப்பட வேண்டும் அது இல்லாததாக போய்விட வேண்டும் நம்முடைய எல்லா மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் எது மேல கட்டியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா இந்த நான் மேலதான் கட்டியிருக்கோம் இல்லைங்களா நான் யாரு சில பேர் அடுத்த ஆளு பார்த்து கேட்பான் நான் யார் தெரியுமா இவனுக்கு தெரியுமா இவனுக்கே தெரியாது இவன் யாருன்னு இவன் அடுத்த ஆளை பார்த்து கேட்பான் நான் யார் தெரியுமா நான் யாருன்னு நினச்சிட்டு சீட்னி பேசிட்டு இருக்கிறேன் நான் யார் தெரியுமா உனக்கு தெரியுமா நீ யாருன்னு உனக்கு தெரியுமா ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு டேட் ஆஃப் டெத் இருக்கு அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் யாருக்கு தெரியும் தெரியாது ஆனால் அடுத்த ஆளை கேட்பான் நான் யாரும் தெரியுமா உனக்கு அப்படி இந்த பில்டிங் கட்டுற போது அஸ்திவாரம் போட்டுட்டு அதுக்கு மேலே கட்டுறோம் அஸ்திவாரமே போடாமல் பில்டிங் கட்ட முடியுமா இந்த பட்டிமன்றத்தில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க பணக்காரர் நாலு மாடி வீடு கட்டணும்னு நினைச்சாரு முதல் மாடிக்கு வந்து இவரை விட்டாரு ரெண்டாவது மாடி அவரு மூணாவது மாடி அவரு நாலாவது மாடி சீக்கிரமா வேலை முடியட்டும் அப்படின்னு வீடே முடியவே இல்லை ஏன் முடியலன்னா அந்த முதல் மாடி கட்டுறவர் அந்த கிரவுண்ட் ஃபுளோர் கற்றவர் வரவே இல்லை சார் அவர் வராட்டி என்னப்பா நீங்க பாட்டு கட்ட வேண்டியது தானே அவரு கட்டினா தானே சார் அதுக்கு மேல எல்லாத்தையுமே கட்ட முடியும் அவர் கட்டாட்டி கட்ட முடியாதுன்னு அறிவு பூர்வமா ஒத்துக்கிறோம் நாம நான் பொய்யாக இருக்கிறது யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் யான் என்பதே பொய் அந்த பொய்யின் மீது எத்தனை சொற்பொழிவாளர் நான் ஒரு கட்டிட நான் இன்ன ஜாதி நான் வந்து இந்த நாட்டை சார்ந்தவர் நான் இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி இப்படியே பில்டப் பண்ணிட்டே போயிருக்கமே நான்கிறதே பொய் பொய் மேல இவ்வளவு பெரிய மாளிகை கட்டி வச்சா அதை யோசிக்கிறாரு புலம்புறாரு இது முற்றிலுமாக துடைத்தெடுக்கப்படுகிற போதுதான் ஞானம் விழிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறார் அப்புறம் எல்லா மதங்களும் கடவுளை பற்றி பிரமாதமா பேசுது அவர் சொல்றாரு ஆறு சமயங்கள் தோறும் வேறு வேறு ஆகி விளையாடும் உன்னை யாவர் அறிவார் ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின் எல்லாருக்கும் ஒரு அறியாம உண்டு என்ன நாம பின்பற்றுகிற மதம் மட்டுமே சரியானது மற்றவன் பின்பற்றுகிற மதம் பழையானது அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு ஆனா இறைவன் எல்லா மதங்களும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு அனுமதித்திருக்கிறான் நீ இறைவனை ஒப்புக்கிறதா இருந்தா ஆறு சமயங்கள் துறும் வேறு வேறு ஆகி விளையாடும் அவனுக்கு அது ஒரு லீலா விபூத்தி விளையாட்டு அவன் வெவ்வேறு ஆஹ் தன்மையில நின்று இந்த உலகத்துல விளையாட விரும்புறான் விளையாட விரும்புறவனால யாராவது தடுக்க முடியுமா மாறுபடு தர்க்கம் தொடுக்க ஷான் வயிற்றின் பொருட்டாக மண்தலமும் வி தலமும் ஒன்றாகி மனது உழல மாலாகி நிற்க அறிவார் மயக்கமா இருப்பான் வேறுபடு வேஷங்கள் கொள்ள அறிவார் ஒவ்வொருத்தரும் அவன் மதத்துக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறான் வேறுபடு வேஷங்கள் கொள்ள அறிவார் ஒன்றை முனமணன்று அகம் வேறதாம் வித்தை அறிவார் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த வித்தையை தெரிஞ்சு வச்சிருப்பா மை போலவே சந்தை மெய் நூல் விரிக்க அறிவார் ஒவ்வொரு நூலை பத்தியும் பேசுறது ஒரு சில பேர் மூச்சை பிடிச்சி மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை கேள்வி பண்றாரு பாருங்க சீறு புலி போல் சீறி மூச்சை பிடித்து விழி செக்க சிவக்க அறிவார் மூச்சை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு

அதாவது கடவுளுடைய இஷ்டம் அவர் பலவேறு மதங்களாக பலவேறு தேவதைகளாக வெளிப்படுகிறார்னா அதை நாம யார் கேள்வி கேட்கறதுக்கு அப்புறம் என்னென்ன முயற்சி பண்றோம்னு சொல்லப்பாரு கடவுளை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சில பேர் வெறும் காயா தீங்குறான் சில பேர் சருகு தீங்குறான் சில பேர் யாகம் பண்றான் சில பேர் சாண்டிங் என்னெல்லாமோ பண்றான் எல்லாத்தையும் லிஸ்ட் போடுறாரு இலை உதிர்ந்த கனி சருகு புனல் மண்டிய கடும் பசி தனக்கு அடைத்தும் காட்டுல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சாப்பிடுறது காரு வரையின் முழையில் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகை கருங்கல் போல் அசையாது கண்மூடி இருந்தும் கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு ட்ரையல் பாருங்க சாமியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு பண்ற குணஸ்ட கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அது என்ன பியூட்டின்னா அந்த சேட்டை ஆரம்பிச்ச ஒன்னையே தான் பண்றது மட்டுமே கரெக்ட் மத்தவங்க பண்றது தப்புன்னு டிக்ளேர் பண்றான் பாருங்க அதான் அந்த காமெடியோட உச்சம் என்ன திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வே அப்படிங்கிறான் திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வே என்ன ஒன் அண்ட் ஒன்லி வே சார் நான் ஒரு வித்தியாசமா திங்க் பண்ற ஆள் தான் சைவத்தின் மேல் சமயம் இல்லைன்னா ஆர் சொன்னா எல்லா சமயங்களும் இறைவனை அடைவதற்கான ஒரு வழிமுறையை சொல்லி இருக்க அவங்க ஏன் சொன்னாங்க தெரியுங்களா பிற மதங்களோடு ஒப்பிட்டு இது உயர்ந்ததுங்கிறதுக்காக இல்ல புடிச்சுக்கிட்டவன் நம்பிக்கையோட புடிச்சுக்கிட்டோம்னு புடிச்சுக்கிறவனுக்காக சொன்னாங்களே ஒழிய மற்ற மதங்களோடு ஒப்பிடுவதற்காக அல்ல இந்த வித்தியாசம் புரியாம என்ன பண்றான் அதை மற்ற மனங்களோட ஒப்பிட்டு உங்களது ராஜா அதுக்காக சொல்லல நீ இதை முழுசா நம்ப மாட்டேன்னு பத்தி தெரியும் என்ன ஒருவேளை இதை தவிர வேற வழியில போயிருக்கலாமோ ஒருவேளை அது கரெக்டா இருக்குமோ ஒருவேளை அந்த மார்க்கத்தில் போனா கடவுளை ஈஸியா அடையலாமோன்ற டவுட்டு பின்பற்றுகிறவனுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய நம்பிக்கை வார்த்தைகளை சொன்னார்களே ஒழிய அவர்கள் மற்ற மதத்தோடு ஒப்பிட்டு சொல்லவில்லை சைவத்தின் மேல் சமயம் இல்லைன்னா நீ சைவனா இருக்கிற ஒருவேளை வைஷ்ணவத்தில் இருக்கும்போது நீ தாவி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை நீ பின்பற்று நம்பிக்கை ஊட்டுவதற்கு சொன்ன வார்த்தைகளை பிற மதங்களை இழிப்பதற்கு பயன்படுத்துகிற முட்டாள்தனம் மனிதர்களுடைய கொச்சை அறிவு காய் இலை உதிர்ந்த கனி புனல் மண்டிய கடும் பசி தனக்கு அடைத்தும் கார் கருங்கல் போல் அசையாது கண்மூடி நெடிதிருந்தும் தோயம் அதில் மூழ்கியும் அப்புறம் தேகம் என்பு எலும்போய் தெரிய நின்றும் அப்புறம் சென்னி மயிர்கள் கூட குருவி குருவி எல்லாம் வந்து உட்கார அளவுக்கு கூடு கட்டுற அளவுக்கு ஜெட்டா முடி வச்சாச்சு வெயிலோடு இருந்தும் வெயில போய் உக்காந்து அப்படியே வாயுவை அடக்கியும் மூச்சுக்காத்த அடக்கி கும்பகம் பண்ணி பார்க்கறது வாயுவை அடக்கியும் மனதினை அடக்கியும் மௌனத்திலே இருந்தும் மதிமண்டலத்திலே கனல் செல்ல அமுதுண்டு வனமூடி இருந்தும் அறிஞர் ஆயும் மறை முடிவான அருள் நாடினார் அகிலத்தை அடிமை அகிலத்தை நாடல் முறையும் எத்தனை வழியில எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க இறைவா எத்தனை பேர் இப்படி ட்ரை பண்ண நான் அடைய முடியுமா இதெல்லாம் என்னன்னா விதவிதமான வழிமுறைகளில் இந்த உலகத்தில் பல பேர் செய்கின்ற முயற்சிகள் இத சொன்னா மணிக்கணக்கா அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடலாம் அவர் ஒரு ஒரு மிக மிக ஒரு தன்னுடைய தன்னுடைய இயல்புன்னு பேசுகிற மாதிரி ஒரு கருத்து பேசுறார் மனுஷன் எப்படி சமாளிக்கிறான் அப்படிங்கறது அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதை சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன்